வினேஷ் போகத்தின் தகுதி நீக்கத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை என்று சர்வதேச மல்யுத்த சங்கம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் 2024 வினேஷ் போகத் இறுதி சுற்றுக்கு சென்ற நிலையில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். தற்போது அவரின் தகுதி நீக்கத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்று சர்வதேச மல்யுத்த சங்கம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. 100 கிராம் எடை மட்டுமே அதிகமாக உள்ள காரணத்தினால் அனுமதிக்க முடியாது என்றும் சர்வதேச மல்யுத்த சங்கம் விளக்கம் அளித்துள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியிடம் இந்திய ஒலிம்பிக் கமிட்டி எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சர்வதேச மல்யுத்த சங்கம் இந்த விளக்கத்தினை அளித்துள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துக்குமார். வணக்கம் முத்துக்குமார். வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதில் எவ்வித மாற்றமும் இல்லை என்று சர்வதேச மல்யுத்த சங்கம் தெரிவித்துள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க முத்துக்குமார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி பரபரப்பாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்த வினேஷ் போகத் இறுதிப் போட்டியில் விளையாட இருந்த சூழலில் தற்பொழுது தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் என்ற செய்தி என்பது இன்று காலை முதல் என்பது வெளிவந்தது. இதனை அடுத்து ஒட்டுமொத்த இந்தியாவுமே அதாவது அதிர்ச்சிக்கு உள்ளாகிட்ட நிலையில பல்வேறு அரசியல் தலைவர்கள் மற்றும் விளையாட்டு சங்கங்களும் அவருக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில 50 கிலோ எடை பிரிவில் பங்கேற்று விளையாடி வந்தார். குறிப்பாக நேற்று தினத்தை பொறுத்தவரைக்குமே உலகின் முன்னணி வீராங்கனைகள் எல்லாம் வீழ்த்தி காலிறுதி என அரையிறுதி போட்டிகள் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இன்று இரவு சரியாக 11:30 இறுதிப் போட்டி அமெரிக்க வீராங்கனை எதிர்கொள்ளவிருந்த நிலையில் இன்று காலை விடை என்பது சரிபார்க்கப்பட்டது. அந்த எடை சரிபார்க்கப்பட்டதில் 50 கிலோ எடையை விட 100 கிராம் அளவு அதிகமாக இருந்ததால் அவர் இந்த போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் என்பது செய்யப்பட்டிருக்கிறதால் இதனால் அவருக்கு பதக்கம் வெல்லக்கூடிய வாய்ப்பு என்பது இழந்திருக்கிறது. இதனையடுத்து பல்வேறு கருத்துக்கள் என்பது அதாவது அரசியல் தலைவர் அது மட்டுமல்லாமல் விளையாட்டு வீரர்களும் சரி கருத்துக்கள் என்பது தெரிவிக்கப்படுது. அதாவது 100 கிராம் எடைக்காக ஒரு வீரரை எப்படி தகுதி நீக்கம் செய்வது, அது மட்டுமல்லாமல் இறுதிப் போட்டிக்கு வரை சென்றவரை எப்படி தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் குறித்த பல்வேறு கருத்துக்கள் சமூக வலைதளங்களும் வைரலாகி வந்தது. இந்த நிலையில அதற்கு சர்வதேச மல்யுத்த சங்கம் என்பது விளக்கம் அளித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒலிம்பிக்கை பொறுத்த வரைக்குமே மற்றும் விளையாட்டுப் போட்டிகளை பொறுத்த வரைக்கும் விதிகள் என்பது அனைவருக்கும் உட்பட்ட ஒன்றாகும். ஆக யாரும் யாருக்காகவும் விதிகளை மாற்ற முடியாது. இந்த நிலையில தற்பொழுது 100 கிராம் அதிகமாக இருந்ததற்காக அவரை வந்து இந்த போட்டியில் அனுமதிக்க முடியாது என்பதற்காகவும் சர்வதேச மல்யுத்த சங்கம் என்பது விளக்கம் என்பது கொடுத்திருக்கிறது. இதனால் அவருடைய பதக்கம் என்பது ஏற்கனவே வந்து நிராகரிக்கப்பட்டது. தற்பொழுது இந்த விளக்கம் என்பது அதிகாரப்பூர்வமாக சர்வதேச மல்யுத்த சங்கம் என்பது தெரிவித்திருக்கிறது. ஆக இன்று நடைபெற இருக்கக்கூடிய இறுதிப் போட்டியில் அமெரிக்க வீராங்கனையும் ஏற்கனவே அரையிறுதிப் போட்டியில் அதாவது இந்திய வீராங்கனை போகத்திடம் தோல்வியடைந்த கியூபா வீராங்கனை இன்று அமெரிக்க வீராங்கனையுடன் இறுதிப் போட்டியில் மோத இருக்கிறார். அதே நேரத்தில் அரையிறுதி அதாவது வெண்கலப் பதக்கத்திலான ஆட்டத்தில் உக்ரைன் வீராங்கனையும் ஜப்பான் வீராங்கனையும் மோத இருக்கின்றன. இந்த நிலையில பல்வேறு கருத்துக்கள் இருந்த நிலையில தற்பொழுது சர்வதேச மல்யுத்த சங்கம் என்பது விளக்கம் அளித்திருக்கிறது. முத்துக்குமார், வினேஷ் போகத் தகுதி நீக்கம் குறித்து அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஒரு சில கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அது குறித்து சொல்லுங்க முத்துக்குமார். முத்துக்குமார், வினேஷ் போகத்தின் தகுதி நீக்கம் குறித்து மன்சுக் மாண்டவியா அமைச்சர் ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். அது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க முத்துக்குமார். நிச்சயமாக இவருடைய அந்த தகுதி நீக்கம் என்பது இன்று காலை முதல் இருந்தே பெரும் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய நிலையில இன்று மதியம் அந்த பேரவையிலிருந்து மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டியா வந்து பல்வேறு விளக்கங்களை அளித்திருந்தார். அந்த வகையில ஏற்கனவே இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் PT உஷாவிடம் இது குறித்து பேசியதாகவும் இதற்காக அடுத்த கட்டமாக மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா என்றும் அவர் கேட்டதாகவும் விளக்கம் அளித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே இவர் வந்து இன்றைய தினத்தை பொறுத்தவரை தகுதி செய்து விட்டதாகவும் அது மட்டுமல்லாமல் அடுத்த போட்டியாளர் அதாவது அமெரிக்க வீராங்கனையுடன் யார் இறுதிப் போட்டியில் விளையாட போகிறார் என்ற வெளியாகிவிட்டது. ஆகையால் இது குறித்து எதுவும் பேச முடியாது என்றும் தெரிவித்துட்டார். அது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை மேல்முறையீடா, அது மட்டுமல்லாமல் பதக்கத்தை தொடர்பாக என்ன செய்யலாம் என்பது குறித்தும் விளக்கம் அளித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது சர்வதேச மல்யுத்த சங்கம் என்பது விளக்கம் என்பது அளித்திருக்கிறது. இருந்தாலும் ஒட்டுமொத்த இந்தியாவுமே அவருக்கு ஆதரவு என்பது தெரிவித்திருக்கிறது. பல விளையாட்டு வீரர் வீராங்கனைகளும் தொடர்ந்து அவருக்கு ஆதரவுகளை தெரிவித்து வருகிறார்கள். முத்துக்குமார், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.